எங்கள் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுகிற தேவன். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. தேவனிடத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை சரியான நேரத்தில் கொடுக்கறது தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி அதான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஐஸ்வர்யம் காலங்களும் அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார்னா, சரியான டைமில் ஒவ்வொன்றையும் தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஜப குறைவுனாலும் நீங்கள் இன்றைக்கி பணம் இல்லாமல் இல்லை, ஏதோ டிலே ஆகிட்டுலாம் கிடையாது, எல்லாம் சரியான டைமில் தான் வருது. இன்றைக்கி நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இன்றைக்கி பண்ணு, அவ்வளோதான். நாளைக்கு டேட்டை பற்றி நீ கவலை. என்ன, தேவன் ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து இன்னொன்று இணைக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கலாம், மனரம்யமாக இருக்கலாம். இன்னொரு வீட்டுக்கு போன உடனே, இல்லை இன்னொரு ஊழியத்துக்கு போன உடனே, இல்லை இன்னொரு இதை பார்த்த உடனே அதோடு உங்களை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் எப்போவுமே திருப்தியாக இருப்பீங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். வாசிப்போம் லேவியராகம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மழை என்பது பொதுவாக ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. பைபிளில் மழை வந்து ஆசீர்வாதத்துக்கு தான் சிம்பல். ஸோ இந்த இடத்துல மழைன்றதை நீங்கள் எடுத்துகிட்டு ஆசீர்வாதம் போட்டுக்கலாம், ஐஸ்வர்யம் போட்டுக்கலாம். அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தருவாராம். எப்போ தர்றாராம்? வாசிங்க, வாசிமா. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். கை தட்டுங்களேன். எங்கள் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுகிற தேவன். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. தேவன் ஆசீர்வதிப்பது எவ்வளவு சிறந்ததோ, அதைவிட சிறந்தது அதை சரியான நேரத்தில் செய்வது. தேவன் ஆசீர்வதிப்பது எவ்வளவு சிறந்ததோ, அதைவிட சிறந்தது அதை சரியான நேரத்தில் செய்வது. ஆமென் சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் சாபங்களே. சொல்லுங்க, கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களே அல்ல. நான் நெகட்டிவ்ல பேசுறேன், நெகட்டிவ் ஏரியாவில். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. ஒரு 70 வயசாகி போச்சு, ரோடை பார்த்தாலே கண் தெரியல. அப்போ பார்த்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு கார் தரார், மகனே இதை வச்சு நல்லா ஓட்டு அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ரெண்டு பைக்கு வர மாதிரி இருக்கு, இதுக்கு நடுவில் போயிடலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் லாரி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நெகட்டிவ் சைடில் பேசுகிறேன். அந்த ஏஜில் நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு ஒன்று தான், நீ இன்னும் நல்லா ரொம்ப நாள் வாழணும்னா அந்த காரை வேணான்னு சொல்லிடுறது தான் நல்லது. அப்போ ஒரு விஷயத்தை எப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும், 60 வயசுக்கு மேலே பைக்கு கொடுத்தா நல்லா இருக்காது, கண்ணு தெரிஞ்சாலும் ஓட்டிகிட்டு போனாலும் நல்லா இருக்காது. பாரியா பெருசு, இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளை ஹேண்ட்பேரை போட்டு அவர் ஒரு சிலர் இருக்கிறாங்க சார், நல்லா கிருதா பெருசாக வச்சு மீசை ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக டெக்ஸஸ் மாதிரி அப்படி கும்பு டிஷர்ட்டை போட்டு கும்புன்னு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஏஜில் என்ன ஓட்டினா தான் நல்லாயிருக்கும், கார் ஓட்டினா நல்லாயிருக்கும். ஒரு 25 வயசு என்ன ஓட்டினா நல்லாயிருக்கும். இப்போ என் வயசு, இப்போ என் வயசுலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எதையுமே டைமிங்கில் நீங்கள் அனுபவிக்கும்போது அதெல்லாம் நம்ம தேவன் எப்படி தெரியுமா, அதை அந்தந்த டைமில் தட்டுவாராம். கையை தட்டுங்க சார். ஆமென்.